Poomer Premium Handkerchief. அண்டை நாடான யுக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைவதை தடுக்க அந்நாட்டு மேல ரஷ்யா போர் தொடுத்திருக்கு. கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 4வது நாளா நேத்தும் தொடர்ந்துச்சு. ரஷ்யாவுடனான போர்ல யுக்ரைன் மக்கள் 352 பேர் இதுவரை உயிரிழந்து இருக்கிறதா உக்ரைன் அரசு தெரிவிச்சிருக்கு. ரஷ்யா தாக்குதல்ல 14 குழந்தைகள் உட்பட 352 பேர் இறந்திருக்கிறதாவும் 116 குழந்தைகள் உட்பட 1684 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாவும் அந்த அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில சர்வதேச போர் விதிகளை மீறி யுக்ரைன் மேல போர் தொடுத்து அப்பாவி பொதுமக்கள் உயிரை பழிவாங்கும் ரஷ்யா பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சர்வதேச நீதிமன்றத்துல யுக்ரைன் வழக்கு தொடுத்திருக்கு. இந்திய மாணவர்கள் மேல யுக்ரைன் படை தாக்குதல், யுக்ரைனிலிருந்து வெளியேறும் இந்திய மாணவர்களை போலந்து எல்லையில் யுக்ரைன் ராணுவம் மற்றும் போலீசார் தாக்குற காட்சிகள் எல்லாம் வெளியாச்சு. யுக்ரைன்ல தாக்குதல் நடக்கும் பகுதியிலிருந்து ருமேனியா, ஹங்கேரி எல்லைகளுக்கு இந்திய மாணவர்களை வரவழைச்சி ஒன்றிய அரசு மீட்டுட்டு வருது. போக்குவரத்து வசதி இல்ல அப்படின்ற போதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடந்தே எல்லைக்கு வர சூழலும் உருவாகியிருக்கு. இந்த நிலையில யுக்ரைன்ல இருந்து வெளியேற இந்திய மாணவர்களை போலந்து எல்லையில உக்ரைன் ராணுவம் மற்றும் போலீசார் தாக்கும் காட்சிகள் எல்லாம் வெளியாகியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. Boomer Premium Handkerchief.